தீபாவளி பண்டிகை தினத்தன்று பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுமான சாலைகளும் மூடப்படும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் யூடிவிக்கு தெரிவித்தார். மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்திடம் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க நுவரெலியா மாவட்டம் மற்றும் பதுளை மாவட்டத்தின் அனைத்து மதுமான சாலைகளும் மூடப்படும் என தெரிவித்தார். மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்திடம் நான் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் தீபாவளி பண்டிகை தினமான 24ஆம் தேதி திங்கட்கிழமை நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டத்தின் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல எதிர்வரும் 24ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் நேற்று தெரிவித்தார். மேலும் இந்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமையன்று பாடசாலை நடத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை தினம் என்பதால் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை தினமாக ஏற்பாடு செய்துள்ளேன். வளமையாக பண்டிகை தினத்திற்கு மறுநாள் மாணவர்களின் வரவில் பெரும் வீழ்ச்சி காணப்படுவதனாலேயே இந்த விசேட ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றேன். இவ்விசேட விடுமுறை தினத்திற்கு பதிலாக 29ஆம் தேதி சனிக்கிழமை பாடசாலைகள் இயங்கும். அதேவேளை நாட்டின் எப்பகுதியிலாவது இவ்விசேட விடுமுறை அவசியம் இல்லை என கருதும் பட்சத்தில் வளமை போல் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் இயங்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.